இப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே நான் சொன்னேன், 18வது வயசில் ஞானத்தை தேடி ஆரம்பித்தோம்னு சொல்லி சொன்னேன். இப்போ 18வது வயசில் பண்ணும்பொழுது நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் ரொம்ப ஒன்றும் பெரிய விவரம் இருக்காது. மற்றவங்க சொல்கிறத கேட்டு அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்லுவாங்க. எல்லாருமே என்னன்னு சொன்னால் ஒரு தியானங்கள் பண்ண சொல்லுவாங்க, இதை பண்ணுங்க நல்லாயிருக்கும், இதை பண்ணுங்க நீங்கள் அந்த ஞானத்தை அடையலாங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ சரி நம்ம எல்லாம் பண்ணணும்னு நினச்சி அந்த மாதிரி தியானங்கள்லாம் பண்ணுவோம். அப்படி தியானம் பண்ணும்பொழுது எல்லாருக்குமே தியானம் பண்ண அனுபவங்கள் இருக்கும். இப்போ இந்த தியானம் சம்மந்தமாக உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அனுபவங்கள் இருக்கும், தியானம் பண்ண அனுபவங்கள் இருக்கும். தியானம் பண்ணோம்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் நல்லாயிருந்த மாதிரி இருக்கும், ஏதோ நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த உணர்வு வந்து கொஞ்சம் நேரம் நீடிச்சிருக்கும், ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீடிச்சிருக்கும், பிறகு நம்மளை விட்டு போயிடும். பிறகு பழையபடி நம்ம இன்னொரு தடவை தியானம் பண்ணும்பொழுது கொஞ்சம் நேரம் அப்படி மனசு வந்தால் ரம்மியமாக மாறிடும். ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு யாராவது நம்மகிட்ட கோவப்பட்டால் கூட நமக்கு திருப்பி கோபம் வராது, நம்ம மனசு ரொம்ப ஒரு சாந்தமாகவும் அமைதியாகவும் ஒரு ஆனந்தமாகவும் இருக்கிற மாதிரி போயிடும். இப்போ நமக்கு என்ன தோணும்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி தியானம் அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் இப்படி ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படி இருக்கிறோம்ல, ஒரு ஆனந்தமாக இருக்கிறோம் இல்லையா, இந்த ஆனந்தமாக இருக்கிற நிலை வந்து நிரந்தரமாக இருக்கும். 24 மணி நேரம் நீங்கள் அந்த அதே நிலைக்கு போயிடுவீங்க, அந்த நிலை உங்களை விட்டு போகவே போகாது. நீங்கள் நிரந்தரமாக அந்த நிலைக்கு வந்து சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் அதுதான் ஞான நிலை. இதை தான் வந்து நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் கூட பழகினவங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் நாங்கள் தேடிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னால் நிறைய நண்பர்கள் எங்களை சுற்றி, நண்பர்கள்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டமாக எங்களை சுற்றி இருக்கும். அப்போ எல்லாருடைய கருத்துக்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த நூல்களை பார்த்தாலும் உங்களை நல்ல நிலையில் வச்சு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களை வச்சுக்கிடும், அப்படி ஒரு நல்ல நிலை இருக்குது, ஒரு ஆனந்தமான நிலை இருக்குதுங்கிற மாதிரி தான் அதில் காட்டியிருக்கும். இதே மாதிரி நீங்கள் ராமகிருஷ்ண ஆரம்ப காலங்களில் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நூல்களை தான் நான் வந்து என்னுடைய சிறு வயசில் அந்த மாதிரி நூல் பல வேறு இப்போ நிறைய ஆதர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஜெயகிருஷ்ணமூர்த்தி அப்படிலாம் அந்த நேரத்தில் எனக்கு தெரியாது, ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி தான் தெரியும். அப்போ அவருடைய நூல்களை பார்த்தீங்கன்னா, அவருடைய படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆனந்த பரவசத்தில் இருக்கிற மாதிரி தான் அவருடைய படங்கள்லாம் இருக்கும். ஒரு ஏதோ ஒரு மூன நிலையிலையும் ஒரு பரவச நிலையிலையும் ஒரு போதை ஆனந்த போதையில் இருக்கிற மாதிரி தான் படங்கள் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ நமக்கு என்ன தோணும்னு சொன்னால், இந்த ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அப்படியே ஆனந்த பரவச நிலையில் எப்படியும் அப்படியே மெய்மறந்து இருக்கலாம் போலங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அப்படி தான் இருந்துகிட்ருக்கும். அப்போது இருந்தாலும் சரி நம்ம அதை அடைஞ்சு ஏன்னா அடைஞ்சு பார்த்து தியானங்கள்லாம் பண்ணும்பொழுது கொஞ்சம் நேரம் வந்து தலைகாட்டிட்டு போகுது. இப்போ இந்த வந்து நம்ம சரியாக தான் போயிட்டுருக்குறோம், நம்ம இதை அடைஞ்சதை நம்ம நல்ல முறையில் பண்ணி நிரந்தரமாக்கிக்கிடணுங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் தான் சிறுக சிறுக நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த முயற்சி பார்த்திங்கன்னு சொன்னால் 18வது வயசில் ஆரம்பித்தது அப்படியே போயிட்டே இருக்குது. கடைசியில் ஏதாவது ஒரு கட்டத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால், 1995 வருஷம். அப்போ அந்த ஒரு எந்த பரவச நிலையை நோக்கி நம்ம முயற்சி பண்ணுறோமோ அந்த பரவச நிலை அப்படியே என்கிட்ட வந்து சேர்ந்துட்டு நான் அவங்க கூட உட்காந்துக்கிடுறேங்கிற மாதிரி நிரந்தரமாக என் கூட அப்படியே சீட்டிங் ஆகிட்டு 24 மணி நேரமும் ஆனந்த பரவசம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அந்த நிலை வந்து ஒரு ஆனந்த பரவச நிலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பிரச்சனையே தெரியாது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வாழை வச்சு வெட்டுறாரு, ஈட்டி வச்சு குத்துறாருன்னு சொன்னால் உடம்பை பாதிச்சிடும். ஆனால் நம்ம உடம்புல ஒரு கவசம் போட்டிருக்கோன்னு வச்சுக்கிடுங்க, அந்த ஈட்டியும் வாழும் தெரிச்சு ஓடிடும், நம்மளுக்கு ஒன்றுமே பண்ணாது. அதே மாதிரி என்னன்னா, அந்த ஆனந்த அனுபவங்கள் வந்து ஆனந்த பரவசனில் வந்து ஒரு கவசம் மாதிரி வந்து நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கோம். எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்மளை ஒன்றுமே பண்ணாது. இப்போ நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது ஒரு எங்கள் வீட்டில் வந்து மாடுகள்லாம் உண்டு. அப்போ எங்களுக்கு தோட்டங்கள்லாம் இருக்கும். அந்த தோட்டத்தில் தோட்டக்காரங்க வந்து அந்த மாடை வச்சுருப்பாங்க. அது மாடும் கண்ணுக்குட்டி போட்டுட்டுங்கன்னா வீட்டில் கொண்டு வந்து கட்டுவாங்க. பிறகு அந்த கண் பாலெல்லாம் முடிஞ்ச பிறகு பழையபடி தோட்டத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு முறை வந்து அந்த தோட்டக்காரர் வந்து அந்த ஒரு மாடு புதுசாக கண்ணுக்குட்டி போட்டிருக்குன்னு சொல்லி மாடையும் கண்ணுக்குட்டியும் கொண்டு வந்து கட்டிட்டு போயிருந்தார். ஒரு வாரம் கழித்து பழையபடி அவர் வீட்டுக்கு வராரு. இப்போ எங்கள் ஏரியாவில் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த வேலை செய்கிறவங்கலாம் அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதனால் வந்து நம்மகிட்ட ஒன்றும் தவறாருன்னு நடந்துக்கிட மாட்டாங்க. அதனால் நாங்கள் ஒன்றும் கண்டிக்கிறது இல்லை, சரி இது பண்ணால் பண்ணிட்டு போட்டோன்னு சொல்லி விட்டுருவோம். அப்போ அவர் வரும்போது நல்ல போதையில் வந்தார். அவர் அந்த மாட்டையும் கண்ணிவிட்டையும் பார்த்துட்டு அப்படியே தடவி கொடுத்துட்டு, நீ மெலிஞ்சு போயிட்டியப்பான்னு சொல்லி தாரதாரையாக கண்ணீர் விடுறார். உண்மையிலே அவர் பார்த்தா யாருக்கும் பார்த்தோன்னா வருத்தத்தில் கண்ணீர் விடுற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே ஒரு ஆனந்த போதையில் அவர் அந்த போதையில் கண்ணீர் விடுறாரு. அந்த போதையில் வந்து அவர் வந்து ஆனந்தமாக தான் இருக்கு, ஆனந்த போதையில் அப்படியே கண்ணீர் விடுறாரு. இப்போ இந்த மாதிரி தான் சொன்னால், எந்த இதாக இருந்தாலும் அது ஒரு ஆனந்த அனுபவமாக தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு ஆனந்த அனுபவத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும், ஆனந்த அனுபவத்தை குறைக்கவே குறைக்காது. அந்த மாதிரி ஒரு ஆனந்த அனுபவம் வந்து 1995 வருஷம் ஏற்பட்டது. அப்போ எனக்கு சரி நம்ம எதை நோக்கி நகர்ந்தோமோ, எதை நோக்கி முயற்சி பண்ணோமோ, இத்தனை வருஷம் பாடுபட்டோமோ, எல்லாரும் எதை தேடுறாங்களோ அது நமக்கு கிடச்சிக்கிட்டது. அப்போ நம்ம எதை அடையணுமோ அது அடைஞ்சாச்சுன்னு சொல்லி ஒரு தீர்மானமே ஏற்பட்டு. அப்போ அந்த ஆனந்த அனுபவம்னு சொன்னால், 24 மணி நேரம் இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கும்பொழுதும் கூட தூக்கத்தில் எழும்பிட்டானாலும் கூட அந்த ஆனந்த அனுபவம் தொடர்ந்து உங்கள்கிட்ட இருக்குங்கிறது தெரியும்.
உங்கள் உடைய இருக்குது, உங்கள் உடைய பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்குங்கிற மாதிரி தெரியும். 24 மணி நேரம் நம்மள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். பிறகு என்னென்னா, ஒரு 6 மாதம் கழித்ததுக்கப்புறம் சில உடம்பில் சில உபாதைகள் ஏற்படுற மாதிரி ஏற்படும். அப்போது என்ன, ஏன் இப்படி ஏற்படுது, நாம் நல்லா தானே இருக்கோம், உடம்பில் ஏன் இந்த உபாதைகள் ஏற்படுதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தான்னு சொன்னால், மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து எல்லாமே நார்மல், எதுலேயுமே எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்போது ஒருத்தர் ஒரு ஹீலர்கிட்ட போய் பார்த்தான்னு சொன்னால், அவர் என்ன சொன்னால், உங்கள் உடம்பு முழுசும் ஒரே எனர்ஜியாக இருக்குது, அந்த எனர்ஜியாக இருக்கிறது தான் பிரச்சனைங்கிற மாதிரி அவர் சொல்கிறி. அந்த எனர்ஜியை குறைக்கிறதுக்கு பண்ணி பார்க்குறாரு, அது குறைகிற மாதிரி தெரில. எனக்கும் அவர் சொல்லாமலே எனக்கு உடம்பெல்லாம் எனர்ஜியாக இருக்கிறது எனக்கும் தெரியுது. இப்போ சரி, இப்போ இந்த உடம்பு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக அது அந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகிட்டே போகிற மாதிரி போகுது. இன்னும் இந்த அப்போ நமக்கே தெரியுது, இந்த ஆனந்த பரவசனில் தான் அந்த மாதிரி பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுதுங்கிற மாதிரி தெரியுது. அப்போ நம்ம யார்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க எல்லாருமே ஆனந்த அனுபவத்துக்கு தான் வழி சொல்கிறாங்களோ இல்லையே, அந்த ஆனந்த அனுபவத்துலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும்னு யாருமே சொல்லல. சரி, அப்போ நம்ம இன்னும் இந்த ஆனந்த அனுபவத்துலேருந்து விடுபட்டால் தான் நம்ம உடம்பை காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி ஒரு கட்டம் வரும்பொழுது சிறு சிறு முயற்சி பண்ணி, ஏன்னா அதுவுமே வந்து நம்ம முயற்சி பண்ணி தான் அந்த இவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம், இப்போ அதை விடந்து வெளியே வர்றதுக்குமே கூட முயற்சி பண்ணிடு. 1 மாதம் முயற்சி பண்ணதுக்கு பிறகு தான் அந்த ஆனந்த அனுபவத்துலேருந்தே வெளியே வர முடிஞ்சது. இப்போ ஆனந்த அனுபவத்துலேருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ இவ்வளோ நேரம் இந்த ஆனந்த அனுபவத்தில் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் நம்மளை பாதிக்காது. இப்போ நமக்கு வந்து அந்த கவசத்தெல்லாம் கலத்தி போட்டாச்சு. கவசம் இருக்கும்பொழுது நீங்கள் வாழ்க்கோ ஏட்டிக்கோ பயப்பட வேண்டியதில்லை. இப்போ கவசங்கிற ஆனந்த அனுபவங்கக்கூடிய கவசம் நம்மளை விட்டு போயிட்டு இப்போ நம்ம பேர் பாடியோடு இருக்கிறோம். இப்போ சின்ன குண்டூசி கூட நம்மளை பயமுறுத்துது. முன்னால் வாழோ ஈட்டியோ கூட முறிஞ்சி ஓடிடும், தெரிச்சு ஓடிடும். இப்போ சின்ன குண்டூசி கண்டு பயப்பட வேண்டியிருக்கு. ஒரு சாதாரண சின்ன சின்ன பிரச்சனை கூட நம்மளை வந்து நம்மளை தாக்குது, அதை ரெசிஸ்ட் பண்ண முடியல. அந்த ஆனந்த அனுபவத்துக்குள்ளேயும் போக முடியல, இந்த அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் முடியல. 95 ஏற்பட்ட அனுபவம் வந்து 96 வரைக்கும் நீடிக்குது. 96 அதிலிருந்து விடுபட்டாச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரில. 96 பழையபடி ஒரே போராட்டம் தான். அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு நல்ல நிலை அடையணும்னு போராடணும். ஆனால் இப்போ நமக்கு ஆன்மீகம் ஞானம்ங்கிற எண்ணத்தில் தான் முயற்சி பண்ணுறோம். இந்த ஞானம் அடைகிறதுங்கிறது பரவச நிலையில் இருக்கிறதா ஞானம்னு சொல்லி இது பண்ணுறோம். இப்போ அந்த பரவச நிலையும் அடைஞ்சு பார்த்தாச்சு. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. 19/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் அளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத்தையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.